அண்ணன் லெஜண்ட் போல வருவான். பின்னாடி ஒருத்தர் வருவாரு வெந்தம் தெரிந்தது காடு லெஜண்டுக்கு வளர்த்து வாடுன்னு. லெஜண்டோட முகத்தை பார்க்கும்போது சும்மா வழு 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 பார்க்கலாம் ப்ரோ. பார்க்க முடியாம ஒன்றும் பெருசா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஓகேவா. பட் ஆனால் வந்து 1998 எடுத்த மாதிரி தான் படம் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இருக்கும், அதை கூட படத்தில் காட்டல. ஓகே, அண்ணா சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவி எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக பண்ணுவோம். என்ன ப்ரோ லுக் வைஸ் எப்படி இருக்கு படத்தில் பார்க்கும்போது? ப்ரோ அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. என்ன கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணினா இது வந்து வேற லெவல் படம் தான். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு? அப்படிலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் மூவி மாதிரிலாம் கிடையாது. நிறைய பண்ண மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் மூவி மேலே நிறைய மிஸ்டேக் வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து ஒரு யங்ஸ்டரான இது கிடையாது. அவரோட ஏஜுக்கு அவருடைய பணத்தை கூட அவர் பணம் பண்ணுறது நம்ம ஆடியன்ஸ் பார்க்கறது மட்டும்தான். ஆடியன்ஸை பார்த்து அதை காய்க்கிறாங்களோ இல்லை அந்த படத்தை ப்ரைஸ் பண்ணாலோ அவங்க தனிப்பட்ட விருப்பம் போது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரைடுக்காக தான் நான் பார்க்க வந்தேன். பட் ஆக்சுவலி அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஃபைவ் செகண்ட்ஸ் புரியுது ப்ரோ, ஃபைவ் செகண்ட்ஸ் சூப்பர். ப்ரோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது படத்தில்? கதையில் அப்படி எப்படி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ப்ரோ, சூட் ஆச்சு. கடைக்கு எத்தனை பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாகவே இருந்துச்சு. அவரால் அவர் ஏஜுக்கு அவரை என்ன ஒரு மேட்ச் கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாகவே கொடுத்துருந்தாரு. எங்கேயுமே வந்து அந்த என்னடா ஃபஸ்ட்டு டெபியூட் ஆக்ட் ஆச்சு ஆக்டிங் தெரியாமல் பண்ணுறாருன்ற அந்த லாக் எங்கேயுமே தெரியல. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இல்லை டான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? அவர் விளம்பரத்தில் வர மாதிரி ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இல்லை, ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஹீரோயின்ஸ் வந்து. ராயலட்சுமி யாசிகலா டான்ஸுக்கு தான் இருக்காரு. எப்படி சார் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் அது வந்து படம் பார்க்கும் வந்து வாய்ஸ் இருக்கா இருக்கும், அது வந்து ஒரிஜினல் வாய்ஸ் வந்து அவர் வந்து அவர் வேற யாரும் டப்பிங் கொடுக்காம வேற யாராச்சும் மினிக்ரி பண்ணாம அவரோட லைவ் ஆடியோ வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் லைட்டாக ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அது வந்து. ஏன்னா விவேக் சார் இருக்கிற மாதிரியே படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு. அவரோட போர்ஷன் வந்து லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு, அவர் இல்லையேன்ற ஒரு கஷ்டம் இருக்கும். சில சீன்ஸ் வந்து அவர் ரிலேட் பண்ணுற மாதிரி காட்டிருப்பாங்க. மரண ட்ரெஸ்ஸுன்னு மரத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து அவர் தான் புல் பண்ணுறார் படத்தை வந்து. இவர் எல்லா எக்ஸ்பிரஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றாங்களே, நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்களா ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சா? இல்லை அவரோட நல்லாவே இருக்கும். அதை நம்ம மைனஸும் சொல்ல முடியாது. இல்லை கதை ரொம்ப பழசு தானே, இல்லை ஓரளவுக்கு ஏதாவது பழசு தான் ப்ரோ, பழசு தான் கதை. கதை வந்து பழசு தான், அதை கொண்டு போன விதம் அதுக்கான ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் மேட்ரு. அதுக்கு ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் வச்ச ஃப்ரேம்ஸில் ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப்ல விட ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து இவர் வச்ச ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து. ஏன்னா வெல்ராஜ் சார் இருந்தாலும் வந்து வெல்ராஜ் சாரும் லெஜண்ட் தான் கேமரா வைஸ் பார்க்கறது வந்து. தனுஷ் அசுரன் படத்துலாம் வந்து ஒர்க் பண்ணுறது போது அவரோட படம் விஐபி தங்கமகனை கூட இப்படி ஒரு கேமரா வச்சு நான் பார்க்கலேன். அந்தளவுக்கு வந்து லிட்டரல் நடந்துச்சு. ஒரு டாப் ஸ்டார்ஸான ரஜினி சார் கமல் சார் என்ன ஒரு ஃப்ரேம் வைப்பாங்களோ அந்த ஃப்ரேம் வச்சு அவங்க இவர் பணம் கொடுக்குறாங்க இல்லை இவர்லாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் பணம் கொடுக்குறாங்க நம்ம வந்து லிட்டரலாக ஒர்க் பண்ணால் போதுன்னு நினைக்காம ஒவ்வொரு டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களுடைய ஒர்க்கும் 100% கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ எடிட்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் வரட்டும் பக்காவே ஒர்க் பண்ணாமல் ஒத்துட்டாரு. இல்லை வேற லெவலில் ரொமான்ஸ் ஃபைட்டு அவர் ஆக்டிங்கே வேற லெவலில் இருக்கு. ப்ரோ கதை கம்மியா இருந்தாலும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அந்த படத்துல. அவர் நல்லா சூப்பர் ஸ்டார் டயலாக்லாம் ரஜினி சார்
சூரியமசி லெவல் ஓகேவா. அண்ணா மல்டிவர்ஸ் ஸ்டார், அக்காவெல்லாம் போடும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீ என்ன வேணா பண்ணி உங்கள் தேட்டரில், ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் சிரிச்சுட்டு கமெண்ட்ஸு ஜாலியாக போவீங்க. இது நான் கேரண்டி. அண்ணன் டான்ஸ் பற்றியா ஸ்டெப்புலாம் அரமான ஸ்டெப்புலாம் எப்பவுமே அவரை பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேன், இப்ப ஏன் மூஞ்சி இந்த தம்பி மூஞ்சி எப்படி ஒரு மாதிரி வர வர ஏன் மூஞ்சி ஒத்துக்கிறேன் எப்படி இருக்கு. ஆனால் நம்ம லெஜண்டோட முகத்தை பார்க்கும்போது சும்மா வழு 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 படத்தை வந்து பாருங்க. அப்பமாவன இந்த வயசுல டான்ஸ் பத்தி கேட்டீங்கல்ல, இவரோட ஸ்டைல புரியுதா, பாக்கிறார் சார் ஒரு ஸ்டைல் ஆடுவாரு, அந்த மாதிரி இவரோட ஸ்டைலு சூப்பரா ஆடிருக்காரு. அதே மாதிரி வசன உச்சரிப்பு மக்கள் மனசுல வந்து புதுசா ஆனால் நடிப்பு நல்லா இருக்கு, பயிற்சி எல்லாமே பயங்கரமாக இருக்கு, டான்ஸ் வேற கொடுத்துருக்கிறாரு பயங்கரமாக இருக்கு. ஓகே, எல்லாம் முன்னாடி நடிச்சவர் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. திரும்ப ஒரு படம் வர மாதிரி எதிர்பார்க்குறோம்.